கும்பராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் தீபாவளி திருநாளான இன்றைய தினம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கின்றது, கிரக நிலைகள் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தீபாவளி திருநாளான இன்றைய தினம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது, மேசத்தில் குருவும் கன்னி ராசியில் கேதுவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கின்றாங்க. துலாம் ராசியில் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றாங்க. விருச்சகத்தில் புதனும் மகரத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பணமழையில் நடையக்கூடிய எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக அமைய இருக்குதுங்க. அந்த வகையில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான ஒரு முழுமையான பதிவு தான் இந்த ஒரு வீடியோவில் நாம விரிவாக பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி தீப ஒளி திருநாளை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோங்க. தீபாவளி வரிசையாக வைத்து அதாவது தீபங்களை வரிசையாக வைத்து கொண்டாடப்படுவதே தீபாவளி. மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஆழமான இருளை நீக்கும் ஒரு விஷயமாகவும் மனதில் தூய எண்ணம் வெளிச்சம் பரவும் விதமாகவும் தான் தீபாவளி கொண்டாடப்படுகின்றது. அதர்மம் தலை தூக்குங்க போதும் எல்லாம் அதை அழிப்பதற்காக அவதரிப்பவர் விஷ்ணு பகவான். அவர் ஒருமுறை வராக அவதாரம் எடுத்து பூமியை கடலினும் அதே போல மீட்டெடுத்தார். அப்பொழுது அவருக்கும் பூமாதேவிக்கும் பிறந்தவன் தான் நரகாசுரன். அவனை பெற்றெடுத்த பூமாதேவி தனது மகனுக்கு மரணம் ஏற்படக்கூடாது, அதற்காக வரத்தை தந்தொள்ள வேண்டும் என்று விஷ்ணுவிடம் வேண்டினாள். அதற்கு விஷ்ணு இரவா வரத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது, அதனால் பல துன்பங்கள் ஏற்படும், ஆனால் உன் மகனை யாராலும் கொல்ல முடியாது, அவன் என்னாலேயே வீழ்வான், அப்பொழுது நீயும் என்னுடன் இருப்பாய் என்றார். இப்படி விஷ்ணு கொடுத்த வரத்தின் காரணமாகவே கிருஷ்ண அவதாரத்தின் போது பூமாதேவி சத்யாபாமாவாக தோன்றினாள். பிரம்மதேவரை நோக்கி கடுமையான தவம் செய்தான் நகராசுரன். அவனுடைய தவத்தால் மகிழ்ந்த பிரம்மதேவர் அங்கு தோன்றினார். அவரிடம் நான் எந்த நிலையிலும் மரணிக்கக்கூடாது என்று நரகாசுரன் வரம் கேட்டான். இதற்கு பிரம்மா உலகில் தோன்றிய அனைத்துமே மறைவது என்பது தவிர்க்க முடியாதது, ஆகையால் வேறு வகம் கேள் என்றார். சிறிது நேரம் மௌனமாக இருந்த நரகாசுரன் பிரம்மதேவரே, எனது தாயினால்தான் எனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்ற வரத்தையாவது தாருங்கள் என்றான். அவன் கேட்ட வரத்தையே அருளினார் பிரம்மன். பெற்ற பிள்ளையை எந்த சூழ்நிலையிலும் தாய் கொள்ள துணிய மாட்டாள், எனவே தனக்கு மரணமே கிடையாவது என்ற ஒரு எண்ணமே நரகாசுரரை இவ்வாறு வரம் கேட்க வைத்தது. வரனை பெற்றுக்கொண்ட நரகாசுரன் மூ உலகத்தையும் ஆட்டி படைக்க தொடங்கிவிட்டான். தேவேந்திரன் மூலமாக தேவர்களை அடிமை போல் நடத்தினான், மனிதர்களை துன்புறுத்தினான். நரகாசுரன் அஸ்ஸாம் ராஜ்யத்தில் உள்ள பிரச்சோதிபுரம் என்றதொரு இடத்தை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்தான். நரகாசுரனுடைய கொடுமையால் துயரமடைந்த தேவர்கள் அந்த கொடுமையில் தப்பிக்க தன் கண்ணனுடைய திருவடிகளில் போய் சரணடைந்தார்கள். அசுரனை அழித்து தங்களையும் மக்களையும் காத்தருளும்படி கண்ணீர் வடித்தனர். நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு புறப்படுங்கள் என்று தேவர்களுக்கு உறுதியளித்த கண்ணன் அந்த வாக்குறுதியை காப்பாற்ற சத்யாபாமாவை தேரில் சாரதியாக அமர்த்தி கொண்டு நரகாசுரன் ஆட்சி செய்யக்கூடிய நகரமான பிரச்சோதியபுரம் நோக்கி சென்றான். நகரனுடைய எல்லையை அடைந்த அவன் அந்த நகரினுடைய பாதுகாவலனாக இருந்த கிரி துர்க்கன் அக்னி துர்க்கம் ஜன துர்க்கம் ஆகிய துர்க்கம் என்னும் கோட்டைகளை அடித்து அதன் பிறகு நகருக்குள் நுழைந்து போர் தொடங்க அறிகுறியாக சங்கே முழங்கினான். சத்தம் கேட்டு அரண்மனையிலிருந்து வெளிப்பட்ட நரகாசுரன் தனது கோட்டைகள் உடைப்பட்டு அதாவது தூள் தூளாக கிடப்பதையும் அதற்கு காரணமான கண்ணனையும் கண்டு கடும் சீற்றம் கொண்டான். தனது படைகளை திரட்டி கொண்டு கண்ணனுடன் மூர்க்கதனமாக போரிட்டான். ஆனால் அவன் சாந்த ஒரு முகத்துடன் அம்புகளை தொடுத்த கண்ணன் நரகாசுரனுடைய படைகள் அனைத்தையுமே முற்றிலுமாக அழித்துவிட்டான். இதனால் மேலும் கடும் கோபத்திற்கு ஆளான நரகாசுரன் ஏவி அஸ்திரம் ஒன்று தாங்கி கண்ணின் நேரில் சாய்ந்து விட்டான். இல்லை இல்லை, சாய்ந்தது போல் நடிக்க தொடர்ந்துவிட்டார். அதுவரை தேர் ஓட்டும் சாரதியாக அமைதியாக இருந்த சத்யாபாமா தனது கணவருடைய நிலையை கண்டு கொந்தளித்தார். அதற்கு தானே கண்ணன் தேரில் மூர்ச்சையானது போல் விழுந்தார். கோபத்தில் கண்ணன் கண்கள் சிவக்க அம்பு மலை பொழிந்தாள் சத்யபாமா. அதிலிருந்து தப்பிக்க முடியாமல் நரகாசுரன் விழுந்தான். நரகாசுரனை வதம் செய்த பின்னர் பூமாதேவியினுடைய அம்சமான சத்யபாமாவிற்கு தனது மகன் இறந்துவிட்டானே என்ற துயரம் ஏற்பட்டது. இருந்தாலும் மகன் இருந்ததே என ஒருத்திக்குத்தான் துர்க்கம். ஆனால் அவளால் பல துன்பங்களை அடைந்த தேவர்களும் மக்களுக்கும் இது நன்மை அளிப்பது என்று மனதை ஒருவாறு தேற்றிக்கொண்டாள்.
பின்னர் கண்ணரிடம் இப்படி கூறினால், தன் மகனை இழந்த துக்கம் எனக்கு இருந்தாலும் உலக மக்களுக்கு எவ்வித துக்கமும் இருக்கக்கூடாது. அன்று எல்லோரும் கங்கா ஸ்நானம் செய்து புத்தாடை உடுத்தி விருந்துண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதற்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினாள். தீபாவளி அன்று சூரிய உதயத்திற்கு 3:45 நாழிகைக்கு முன்பாக எழுந்து நீராட வேண்டும். அதிகாலை நேரம் நீர் குளிர்ச்சியாக இருக்கும் என்பதால் வெந்நீர் நீராடலாம் என்று சொல்லப்பட்டது. அன்றைய தினம் மாலையில் வீட்டினுடைய வாசலில் பூஜை அறை வரை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை திதியை திதி சிறப்புக்குரியதாக போற்றப்படுகின்றது. ஒருமுறை யமதர்மன் தன்னுடைய சகோதரியான யமுனையினுடைய வீட்டிற்கு சென்று விருந்து சாப்பிட்டார். பின்னர் தன் சகோதரருக்கு மஞ்சள் குங்குமம் புடவை வளையல் கண்ணாடி போன்ற மங்கள பொருட்களை வழங்கினான். அப்போது யமுனை ஐப்பசி வளர்பிறை திதியை திதி என்று சகோதரிகளுடைய வீட்டில் விருந்து சாப்பிடும் சகோதரர்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு வரத்தை யமதர்மனிடமிருந்து பெற்றார். தீபாவளிக்கு முன்தினமான திரியோதிசை திதியில் தீபாவளி கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளில் வீட்டில் எத்தனை நண்பர்கள் இருக்கின்றார்களோ அத்தனை தீபங்களை வீட்டின் பூஜை அறையில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அதோடு யமதீபம் தானமும் வழங்கலாம். அதாவது பித்தளை குத்துவிளக்கு அல்லது வெள்ளி குத்துவிளக்கில் தீபம் ஏற்றி யாருக்காவது அந்த தீபம் ஏற்றிய குத்து விளக்குகளை தானமாக அளிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் நீண்டதொர ஆயுள் கிடைக்கும் என்கின்றார்கள். அவ்வளவு மேன்மைகளை கொண்ட தீபாவளி திருநாளான இன்றைய தினம் கும்பராசி நேயர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது என்று பார்க்கும்போது, ராசிநாதன் சூரியனால் உங்களுக்கு பலமாகவே இருக்கின்றாருங்க. இதனால் எதையுமே சற்று தாமதப்படுத்தி தந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு தந்து விடுவார். தாமதமாக கிடைத்தாலும் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக நிலைகள் ராசிநாதன் சஞ்சரிக்கின்றாருங்க. எனவே பொறுமையுடன் எப்பொழுதுமே இருங்கள். எடுத்தோம் கவித்தோம் என்று எல்லாத்தையுமே முந்திரி கொத்த மாதிரி செய்ய வேண்டாங்க. 7 சூரியன் 9 இடத்துல செவ்வாயோடு இணைந்திருப்பதாலும் குரு அவரை பார்ப்பதாலும் நட்பு வட்டாரங்களால் உதவிகரம் உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்கின்றது. கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்குங்க. இருவருக்குள்ளும் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமைகள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வீண் வாக்குவாதங்கள் அனைத்துமே நீங்கி நல்லதொரு முன்னேற்றம் என்பது ஏற்பட இருக்கின்றது. கூட்டுத் தொழில் என்பது இந்த காலகட்டங்களில் சிறப்பாகவே இருக்குங்க. 2 இடத்துல ராகு இருப்பதால் தொழில் வளர்ச்சியில் நல்லதொரு முன்னேற்றம் என்பது ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைய இருக்கின்றது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாமல் கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய மனதில் ஏதோ ஒரு பாரம் இருந்து கொண்டே இருக்குங்க. 2 ராகு, 3 குரு, 8 கேது, இவர்கள் எல்லாம் மன அழுத்தத்தை தரும் வேலையை செய்வார்கள். வீடு மாறுவது அல்லது வேலை மாற்றங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த மாற்றத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த மாற்றத்தின் காரணமாக நாளடைவில் எண்ணற்ற முன்னேற்றங்களும் ஏற்படலாங்க. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தீபாவளி திருநாளான இன்றைய நாள் அஷ்டமத்தில் கேது இருக்கின்றாருங்க. இந்த நாள் வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கின்றார். குருவிற்கு பல வழிகளில் ஆதாயம் அடைய முடியல வேண்டாங்க. அது ஆபத்தாக முடியும் என்பதால் எது செய்ய முடிகின்றதோ அதை நேர் வழியில் செய்ய முயற்சி செய்யுங்கள். தோற்றால் கிடைக்கக்கூடிய நன்மைகளே உங்களுக்கு போதுமானதாக இருக்குங்க. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தீபாவளி திருநாளான தினம் கிரகநிலையின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் விஷ்ணு ஆலயம் செல்லுங்கள். ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். பிரதோஷ வழிபாடு பிரதோஷங்களில் விளக்கும் ஏற்படும் தலங்கள்கள் தாமதம்